Hi students, greetings from Sex Education Academy, 12th Max, Chapter 7, Example 7.10. A road running north to south crosses a road going to east to west. So, for this junction point P, this is north, this is east. This point is west, this is south. In the road, car A is driving along north. So, car A, car in the road travel, B car in the road travel. Driving along east along the second road at a particular time A vandha ethana 10 km distance la irukku A vandha 10 km distance la irukku B vandha evlavu 15 km distance la irukku and A vandha enna rate la travel aavuduna adha da by dt equal to evlavu 80 km per hour idu vandha db by dt vandha evlavu db by dt equal to 100 km per hour. How fast is the distance between two cars changing? இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ் எடுக்கணும் இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸை எஸ் னு வச்சுப்போம் அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா டிஎஸ் பை டிடி கால்குலேட் பண்ணணும் டிஎஸ் பை டிடி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் எஸ்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக எடுத்துடலாம் இல்லையா பை மீன்ஸ் ஆஃப் பித்தகோரஸ் தியரம் இப்போ எஸ் ஈக்குவல் டு என்னது எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அந்த ரூட் போயிடும் அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சாரி ரூட் வராது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் புரியுதுங்களா பை மீன்ஸ் ஆஃப் பித்தகோரஸ் தியரம் எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக டிஎஸ் பை டிடி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டு சைடோட டெரிவேட்டிவ் எடுக்கணும் அப்போ டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் டி பை டிடி ஆஃப் பி ஸ்கொயர் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் டூ எஸ் டிஎஸ் பை டிடி ஈக்குவல் டு டூ ஏ இன்டு டிஏ பை டிடி ப்ளஸ் டூ பி இன்டு டிபி பை டிடி ஸோ ரெண்டு சைடில் உள்ள டூ டூ கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்கும் அதாவது எஸ் இன்டு டிஎஸ் பை டிடி ஈக்குவல் டு ஏ இன்டு DA by DT plus B into D by B into DB by DT இருக்கும் ஸோ இதுலேருந்து நமக்கு DS by DT மட்டும் வேணும் DS by DT equal to இந்த S மட்டும் கீழே கொண்டு வந்தால் போதுமா அப்போ A into DA by DT plus B into DB by DT divided by S இப்போ இதில் Aோட வேல்யூ என்னது A equal to 10 டென் இன்ட்டு அது என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகுது டென் இன்ட்டு 80 ப்ளஸ் பி வந்து எவ்வளோ ஃபிஃப்டீன் கிலோமீட்டரில் இருக்குது அது என்ன ரேட்டில் போயிருக்கு 100 ஃபிஃப்டீன் இன்ட்டு 100 டிவைடட் பை எஸ் எஸ் கண்டுபிடிக்கணும் எஸ்ஸோட வேல்யூ என்னது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ரூட் ஆஃப் டென்ஸ் சாரி ரூட் ஆஃப் டென் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் டென் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் சாரி 325 வரும் இப்போ இந்த 325 எப்படி எழுதலாம் 25 இன்ட்டு 13 போடலாமா அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா 5√13 சேஞ்ச் ஆகும் 5√13 ஸோ இதுதான் வந்து எஸ்ஸோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ 5√13 ஸோ அப்போ இந்த எஸ் வேல்யூவில் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 5√13 இது 10 × 80 = 80 800 ப்ளஸ் 15 × 100 = 1500 இது டோட்டலாக வந்து 2300 வரும் 2300 டிவைடட் பை 5√13 ஸோ இதை 5 times பண்ணும்போது 4 அப்போ 460 ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 460 டிவைடட் பை ரூட் 13 460 டிவைடட் பை ரூட் 13 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா அப்ராக்சிமேட்லி இருக்கட்டு 127.6 கிலோமீட்டர் பர் அவர் 127.6 கிலோமீட்டர் பர் அவர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்